Morning students, இப்போ நாம வந்து 10th standard 4th unitல book back exercise பார்த்துட்டு இருக்கோம் conjunctions இந்த conjunctionsல ஏற்கனவே coordinating conjunction subordinating conjunctions ரெண்டுமே பார்த்துட்டோம் இப்போ நாம பார்க்க போறது correlative conjunctions conjunctionோட மூணாவது டைப் சரியா ரெண்டு டைப் coordinating conjunction subordinating conjunction ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு அது இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்கு பார்த்துக்கோங்க இப்போ correlative conjunctions என்னன்னு பார்ப்போம் இந்த conjunction வந்து they are always used in pairs இது வந்து இந்த conjunction வந்து எப்பவுமே நம்ம ஒரு pair ஆ தான் யூஸ் பண்ணுவோம் சரியா தனியா யூஸ் பண்ண மாட்டோம் the two connectors in each sentence that are related to each other ஒண்ணுக்கொண்ணு ரிலேட்டடா இருக்கும் அந்த ரெண்டு கன்ஜங்ஷனும் ஒண்ணுக்கொண்ணு ரிலேட்டடா இருக்கணும் அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் பாருங்க நெய்தர் நார் நெய்தர் நார்னா இதுவும் அல்ல அதுவும் அல்ல ஐதர் ஆர்னா இதுவும் இது அல்லது அது ரெண்டில் எது வேணாலும் பண்ணிக்கலாம் இது நாட் ஓன்லி பட் ஆல்சோ இது மட்டுமல்ல இதுவும் அப்படின்னு சேர்த்து வரும்போது இந்த நாட் ஓன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணுவோம் ஸ்காஸ்லி வென் அதாவது ரெண்டு ஆக்ஷன் பாஸ்டில் நடந்த ரெண்டு ஆக்ஷனை வந்து நம்ம கம்பைன் பண்ணி சொல்லும்போது அதாவது இம்மிடியேட்டாக அடுத்தடுத்து நடந்த ஆக்ஷனை கம்பைன் பண்ணி சொல்லும்போதும் த ஸ்காஸ்லி வென் நோ சூனர் தேன் அது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் இதில் வந்து நம்ம பர்ஃபெக்டென்ஸு யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து பாஸ்ட் டென்ஸாக யூஸ் பண்ணுவோம் சரியா அடுத்து வந்து போத் அண்டு இதுவும் அதுவும் அப்படின்னு வரும்போது போத் அண்டு யூஸ் பண்ணுவோம் அடுத்து சச் தட் ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் இந்த கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் வந்து எப்போவுமே நம்ம பேராக தான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்கில் நிறையா கொடுப்பாங்க இந்த பேரில் ஒரு பேரை விட்டுட்டு இன்னொன்று ஒரு அந்த பேரில் ஒரு வார்த்தையை விட்டுட்டு இன்னொரு வேர்டை மட்டும் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் இன்னொரு வேர்டை வச்சு அந்த பேரை வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கு உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் தரேன் பாருங்கள் இப்போ கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஷீபா இஸ் போத் அ சிங்கர் அண்ட் ஏ டான்சர் ஷீபா இஸ் போத் அ சிங்கர் அண்ட் ஏ டான்சர் அவள் போத்து அண்டு இந்த கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் சிங்கராகவும் இருக்கா டான்சராகவும் இருக்கா நெய்தர் ஜான் நார் ராம் ஆஸ் அட்டெண்டட் த ஃபங்க்ஷன் நெய்தர் நார் அப்போ நெய்தர் நானே என்ன சொன்னேன் இதுவும் அல்ல அதுவும் அல்ல அப்போ ஜானும் அட்டன் பண்ணல ராமும் அட்டன் பண்ணல இப்போ நம்ம அந்த ரெண்டு சென்டென்ஸை சுருக்கி நம்ம இதை வச்சு எழுதலாம் ஜான் ஹேஸ் நாட் அட்டெண்டட் த ஃபங்க்ஷன் ராம் ஹேஸ் நாட் அட்டெண்டட் த ஃபங்க்ஷன் அப்போ ரெண்டு பேரும் பண்ணாததை நம்ம என்ன சொல்லுவோம் நெய்தர் ஜான் நார் ராம் ஹேஸ் அட்டெண்டட் த ஃபங்க்ஷன் சரியா அடுத்தது நோ சூனர் டிட் த டீச்சர் என்டர் த கிளாஸ் தேன் த பாய்ஸ் ஸ்டூட் அப் அதாவது பசங்க டீச்சர் உள்ளே நுழைஞ்ச உடனேயே பசங்க எழுந்திருச்சு நின்ட்டாங்க ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் இதை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் வந்து சொல்லும்போது நம்ம இப்படி சொல்லிக்கிறோம் சரியா ஸ்காஸ்லி ஹேட் தே கான் அவுட் வென் இட் ஸ்டார்டட் ரெய்னிங் இப்போ இது வந்து ஒன்று பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் இன்னொன்று வந்து சிம்பிள் பாஸ்ட்லையும் இருக்குது அப்போ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்காஸ்லி வென் இதுவும் வந்து பாஸ்டில் நடந்தது தான் ரெண்டு ஆக்ஷனுமே அவங்க வெளியில் போக மழை வர்றதுக்கு சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிற இல்லையா அட் ஒன்ஸ் இமீடியட்லி ஆஸ் சூன்னஸ் அதுக்கு வர்ற வார்த்தைகள் தான் நம்ம இங்கே மாற்றி போட்டிருக்கோம் இந்த கார் இஸ் நாட் ஓன்லி எக்கனாமிக்கல் பட் ஆல்சோ ஃபீல்ஸ் குட் டு ட்ரைவ் இந்த கார் வந்து எக்கனாமிக்கல் மட்டும் இல்லை நம்ம பொருளாதாரத்துக்குள்ளே அது உள்ளது மட்டும் கிடையாது பட் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அதுதான் நாட் ஓன்லி எக்கனாமிக்கல் பட் ஆல்சோ ஃபீல்ஸ் குட் டு ட்ரைவ் அப்படின்னு வரும் சரியா இப்போ இது வந்து கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்னா என்னன்னு மட்டும் பார்த்துட்டோம் முன்னாடி இங்கே உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க இந்த டேபிளில் வந்து எந்தெந்த கன்ஜங்ஷன்ஸ் வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அண்ட் நாட் ஓன்லி பட் ஆல்சோ ஆஸ் வெல் அஸ் மோர் ஓவர் ஃபர்தர் மோர் பிசைட்ஸ் இன் அடிஷன் டு இந்த கன்ஜங்ஷன்ஸ்லாம் எதுக்குன்னா டு ஆட் இன்ஃபர்மேஷன் ஒரு இதோட இன்னொரு இன்ஃபர்மேஷனை வந்து ஆட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க அடுத்தது வந்து சின்ஸ் ஆஸ் ஃபார் பிகாஸ் சின்ஸ் தென் பிஃபோர் தட் ஆஃப்டர் தட் இதெல்லாம் வந்து காஸ் ரீசன் அதுக்காக கொடுத்துருப்பாங்க அதாவது இப்படி நடந்தது இப்படி இருந்தது இப்படி நடந்தது அப்படின்னு வரும்போது நம்ம இந்த இந்த கன்ஜங்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் பட் எட் ஸ்டில் நெவர்லெஸ் ஆன் த அதர் ஹேண்ட் தோ அல்தோ ஈவன் தோ ஹவேவர் ஆன் த கான்ட்ராரி இதெல்லாம் வந்து டு எக்ஸ்ப்ரெஸ் கான்ட்ராக்ட் அதாவது ரெண்டு விஷயங்கள் வந்து மாறி நடக்குது இல்லையா அதாவது நல்லா படித்தா ஃபெயில் ஆகிட்டான் நல்லா படித்தா பாஸ் ஆகணும் அது வந்து நேருக்கு நேரம் நடக்கும் சரியா அது வந்து நம்ம இதில் போட்டுருவோம்
சரியா, காஸ் ரீசனில். ஆனால் வந்து இவன் நல்லா படித்தான் ஆனால் ஃபெயில் ஆகிட்டான், அப்போ என்ன அது கான்ட்ராஸ்ட் ஆயிடுது இல்லையா, அப்போது நம்ம இந்த கன்ஜங்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். அடுத்து தேர் ஃபோர் கான்சிக்வென்ட்லி தென் ஸோ ஸோ தட் ஹென்ஸ் டஸ் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ரிசல்ட், ஒரு ஒரு விஷயம் நடந்து அதுக்குரிய ரிசல்ட் வருது இல்லையா, அப்போ வந்து டு ஷோ த ரிசல்ட் நம்ம இந்த கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வென், வைல், ஆஃப்டர், பிஃபோர், டில், அன்டில், ஆஸ் சூன் அஸ், ஆஸ் லாங் அஸ், இதெல்லாம் வந்து டு இண்டிகேட் டைம், டைமை வந்து நம்ம சொல்கிறதுக்கு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இஃப், அன்லெஸ், வெதர், இன்கேஸ், ப்ரொவைடட் தட், இதெல்லாம் வந்து என்னென்னா கண்டிஷன், இப்படி இருந்தால் இப்படி நடக்கும்னு ஒரு கண்டிஷன் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஆர், எய்தர் ஆர், நெய்தர் நார், லைக்வைஸ், ஆரல்ஸ், இதெல்லாம் டு எக்ஸ்ப்ரெஸ் சாய்ஸ். சரியா, ஒரு இதை செலக்ட் பண்ணும்போது இது அல்லது அது அப்படிலாம் சொல்கிறல, அப்போ இதுக்கெல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் தருவேன். அடுத்தது லைக்வைஸ் சிமிலர்லி, இது எதுக்குன்னா டு டினோட் கம்பேரிசன், இது மாதிரி அது அது மாதிரி இதுன்னு வந்திருந்தது இல்லையா, அப்போ வந்து நம்ம வந்து இந்த லைக்வைஸ் சிமிலர்லி யூஸ் பண்ணுவோம். வென், வென், வேர் எவர், இது வந்து சாரி வேர், வேர் எவர், இது வந்து டு டினோட் பிளேஸ், பிளேஸை குறிக்கும் போது நம்ம வந்து இந்த கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா, இந்த கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அதை நான் நாளைக்கு எடுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.